அடா 24/7 தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடா 24/7 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காம டவுன்லோட் பண்ணிடுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அடா 24/7 தமிழ் அண்ட் வெல்கம் பேக் டு பேங்கிங் ரீசனிங் கிளாஸ்ங்களா. காலையில் 9 மணிக்கு நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தீங்க சார், காலையில் 9 மணிக்கு லைவ் அந்த செஷன் நம்ம அட்டன் பண்ணால் தான் சார் ஒரு எனர்ஜியாக இருக்குது. அந்த டேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது சார் அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அந்த ஒரு காரணம் லைவ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது சில சேஞ்சஸ்லாம் உள்ளே நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு ஓகேங்களா, அதனால் வெரி வெரி சாரி. லைவ் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி வர்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஓகேங்களா. சரி ஓகே ஓகேங்களா. ஸோ செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம இன்றைக்கி செஷன் போயிடலாம். இன்றைக்கி கம்ப்ளீட்லி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலாஜிசம் ஓகேவா. இன்றைக்கி எல்லா சிலாஜிசமும் கலந்து நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒன்லி எஃப் யூ, நாளை காலைல 9 மணிக்கு ஓகேவா. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேவா. மக்களே பார்த்துட்டு எல்லாரும் வந்து நம்ம நண்பர்கள் பல பேருக்கு நான் காலையில் லைவ் வந்திருக்கேன் அப்படின்றது இன்னும் தெரியலை, அதனால் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் நண்பர்கள் நிறைய பேரை ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு இலக்கை நம்மளால அடைய முடியும். ஸோ உங்களுக்கான கிளாஸஸ் என்னுடைய எஃபெக்ட் உங்களை வந்து அடையணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேவா. சரி ஓகே மக்களே. ஸோ வாங்க இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே பண்ணலாம். ஸோ வீடியோ Y249 கூப்பன் கூட பயன்படுத்தி டெஸ்ட் சீரிஸ் வீடியோ கிளாஸ் பை பண்ணுறீங்கன்னா பை பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் 82% ஆஃபர் ஓகேவா. ஸோ இந்த கூப்பன் கோடுக்கு 82% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வெற்றி பேட்சஸ், முக்கியமாக உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும்னா இம்மீடியட்டாக வெற்றி பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பிலிம்னரியில் உங்களால் 75+ ஸ்கோரிங் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஓகேங்களா, 75% ஆஃப் தி அட்டம்ப்ட் வித் அக்யூரஸியோட வேணும் அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பை லாங்குவல் IBPS கிளரிக்கல் இப்போ பை லாங்குவலில் எக்ஸாம் வரப்போகுது, பை லாங்குவலில் வரப்போகிற டெஸ்ட் சீரிஸ் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு. Y249S அப்படின்ற ஸ்பெஷல் கூப்பன் கூட அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 189 ரூபீஸுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தமாக 12 டெஸ்ட் சீரிஸ் இருக்குது ஓகேவா. ஸோ வேணும் அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. IBPS கிளரிக்கல் எக்ஸாம் நெகட்டிவ் மார்க் இருக்கா, கண்டிப்பாக இருக்குப்பா பிரேம்குமார், கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது ஓகேங்களா. ஸோ பேங்க் எக்ஸாம் அண்ட் தென் ரயில்வே எக்ஸாம் அண்ட் அதே மாதிரி SSC எக்ஸாம் TNPSல மட்டும்தான் நெகட்டிவ் மார்க் கிடையாது, வேறு எங்கே போனாலும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கன்ஃபார்ம் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி IBPS கிளரிக்கலுக்கான ஃபவுண்டேஷன் கிளாஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 18th அக்டோபர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்மா. இம்மீடியட்டாக வேணும் அப்படின்னா கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. 18th அக்டோபர்லேருந்து நம்ம பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் உள்ள போயிடலாம். இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சிலாஜிசம், கம்ப்ளீட்லி சிலாஜிசம். ஒரு 35 questions வந்து கொண்டு வந்திருக்கேன். 35 questionsக்கான PDF ஓகேவா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இமீடியட்டாக கிடச்சிடும் ஓகேவா. எப்படி இன்றைக்கி இவ்வளோ அப்டேட் பண்ணிடுவாங்க, ஸோ எடுத்து வச்சுக்கோங்க, PDF கெட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக அடிஷ்னலாக என்கிட்ட ப்ராக்டிஸ் க்வெஸ்சன் வேணும் சார். இந்த 35 கேள்வியெலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு 35, நாளைக்கு ஒரு 35னா கிட்டத்தட்ட ஒரு 70 கேள்வி உங்களுக்கு இதுலேருந்து மட்டுமே கிடைக்கும், நம்ம இந்த சிலாஜிசம்லேருந்தே உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா. ஒருவேளை இதெல்லாம் எனக்கு பத்தலை சார், இன்னொரு ஒரு 100s of questions இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த பார்ட்டில் என்னோடய இமெயில் ஐடி நான் தர்றேன், என்னோடய இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி வரேன் ஓகேங்களா. ஸோ என்கிட்ட கெட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட PDF கொஞ்சம் இருக்குது ஓகேங்களா, நிறையா க்வெஸ்சன்ஸ் இருக்கிற மாதிரி PDF இருக்குது, வேணும் அப்படின்னா கெட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. IBPS கிளரிக்கல் ஏஜ் லிமிட்டாப்பா, அட்டம்ப்ட் லிமிட் இருக்குது, அட்டம்ப்ட்டுக்கெலாம் லிமிட் இல்லைம்மா, நீங்கள் எவ்வளோ அட்டம் வேணால் அடிச்சுக்கலாம் ஓகேவா. இந்த ஃபஸ்ட் க்வெஸ்சன் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணால் வாட் இஸ் தட் ஆன்சர், டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள். தம்பி நம்மளுடைய பழையபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டைமிங் வச்சு போகக்கூடிய அந்த பார்ட்டுக்கு நம்ம வரப்போகிறோம் ஓகேவா. ஸோ டைமிங் வச்சு இனிமேல் நம்ம கொஞ்சம் குயிக்காக நம்ம போகிறோம், அதனால 30 செகண்ட் ஈச் க்வெஸ்சனுக்கு 30 செகண்ட் கொஞ்சம் படபடபடபடன்ட்டு ஸ்பீடாக போயிட்டே இருக்க வேண்டியதான் ஓகேவா. வாட் இஸ் தட் ஆன்சர் எனக்கு த ஃபஸ்ட் க்வெஸ்சன். கரெக்டாக 20 செகண்ட் டிலே இருக்குது என்னோட, நான் இங்கே பேசுனா ஒரு 20 செகண்ட் கழித்து உங்களுக்கு ரீச் ஆகுது, எக்ஸாக்ட்லி 20 செகண்ட் ஓகேவா. ஓகே ஸோ ஒன் ஃபாலோ, சூப்பர்ப்பா, ஒரு 13 செகண்டில் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. 13 செகண்டில் வந்து சிந்துஜா அண்ட் தென் கார்த்திகா அண்ட் ஜீவா இவங்களாம் வந்து ஒரு 13 செகண்டில் ஆன்சர் பண்ணவங்க. சம் ஆப்பிள்ஸ் ஆர் மேங்கோ, ஆல் மேங்கோஸ் ஆர் சவுண்ட், நோ சவுண்ட் இஸ் ட்ராவல், சம் ஆப்பிள்ஸ் நாட் ட்ராவல், கொஞ்சம் ஆப்பிள் வந்து ட்ராவல் கிடையாது, எஸ் சம் நாட் நம்ம சொல்லலாம், நோ மேங்கோ இஸ் ஆப்பிள், மேங்கோக்கும் ஆப்பிளுக்கும் ஏற்கனவே சம்முங்க ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதை சொல்ல முடியாது. ஸோ ஒன் ஒன்லி த நெக்ஸ்ட் ஒன் க்வெஸ்சன் நம்பர் 2 இஸ் த டைம் இஸ் ஸ்டார்ட் நவ்.
டைமிங் ஓடும்போது நான் எதுவும் பேசல, அமைதியா இருக்கேன், சால்வ் பண்ணுங்க. என்னாச்சு, வெயிட் பண்ணவங்களை தவிர வேறு யாருமே இன்னும் லைவ்ல ஜாயின் பண்ணலையே. மக்களே, கொஞ்சம் நண்பர்களுக்கெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணி விடுறது. சாயந்தரம் டெய்லி வந்துட்டு இருந்தேன், நீங்க தானே கேட்டீங்க சார் காலையில வாங்க சார்னு சொல்லிட்டு. கொஞ்சம் எல்லாரும் செஷனை ஜாயின் பண்ணி விடுங்க. எஸ், போத் ஃபாலோ. நிறைய பேருக்கு தம்ப்நெயில் இல்லாததுனால யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன் என்ன கிளாஸ் போகுது அப்படின்றது, நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எஸ், என்னது நமக்கு, ஆல் ரூம்ஸ் ஆர் வுட், சம் கோர்ஸ் ஆர் ரூம், அண்ட் தென் சம் டெஸ்ட் ஆர் ரூம். கட்டா, ஆல் டெஸ்ட் கேன் பி வுட், வுட்டு போகலாமா, தாராளமாக போகலாம். சம் கோர்ஸ் ஆர் வுட், கொஞ்சம் கோர் வந்து வுட்டான்னு கேட்டால் இட்ஸ் ரைட், அப்போ போத். கட்டா, த நெக்ஸ்ட் ஒன், கேள்வி நம்பர் 3. ஸோ எஸ்பிஐயில் நிறைய பேர் நல்ல அட்டம்ப்ட் கொடுத்து நல்ல ரிசல்ட் காட்டினீங்க, எனக்கு அதுதான் எனக்கு இப்பையும் தேவை. ஐபிபிஎஸ்லையும் அதே மாதிரி ஒரு நல்ல அட்டம்ப்ட் கொடுங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுங்க, ஓகேங்களா. இந்த காலையில் கொண்டு போன அந்த ஒரு 30 டே ப்ராக்டிஸ், ஓகேங்களா, ஒரு 30 நாள் வந்து நம்ம டாபிக் ப்ராக்டிஸ் கொண்டு போயிருந்தோம், அந்த 30 நாள் ப்ராக்டிஸில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சதுன்னு எல்லாருமே நான் சொன்னீங்க, உண்மையிலே ரொம்ப ஹாப்பி, ஓகேங்களா. சம் லெஃப்ட் ஆர் ரைட்டு, ஆல் ரைட் ஆர் ட்ரூவு, ஆல் ட்ரூஸ் ஆர் ராங்கு. கரெக்டா, ஆல் லெஃப்ட் ஆர் ராங், எல்லா லெஃப்ட்டுமே ராங்கான்னு கேட்டால் எனக்கு தப்பு. சம் லெஃப்ட் ஆர் நாட் ராங்கா அப்படின்னு கேட்டாலும் தப்பு தான், கரெக்டா. ஸோ என்ன வந்துடும் நமக்கு, ஆல் லெஃப்ட் ஆர் ராங்கு, சம் லெஃப்ட் ஆர் நாட் ராங்கு. அப்போ என்னது, சம் நாட் அண்ட் ஆல், அப்போ என்னது, இட்ஸ் அ எய்தர், கரெக்டா, இட்ஸ் அ எய்தர். த நெக்ஸ்ட் ஒன், கேள்வி நம்பர் 4. ஸோ அகைன் அதே மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட்டை இந்த தடவையும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஐபிபிஎஸ் கிளரிக்கல், எஸ்பிஐ பிஓ, ரெண்டுமே பேக் டு பேக் எக்ஸாம் இருக்குது, அடுத்தடுத்த வாரங்களில் எக்ஸாம் நடக்கும். ஸோ இன்னும் கரெக்டாக எண்ணி வச்சாப்பில் நம்மக்கிட்ட இன்னொரு ஒரு 60 நாள் நம்மக்கிட்ட இருக்குது, கரெக்டாக 60 நாள், சார் 60 நாள் கூட கிடையாது, 50-45 நாள் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த நாளில் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு 35 நாள் நான் கவர் பண்ணிடுவேன். இந்த சண்டேஸை நம்ம கழிச்சு விட்டு வேறு ஏதாவது 1-2 நாட்கள் நம்ம மிஸ் பண்ணால் கூட மீதம் இருக்க நாட்களை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 35 நாட்கள் நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த தடவை ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருங்க, ஓகேங்களா. சம் உட் சார் மேஜிக், சம் மேஜிக்ஸ் ஆர் ஹார்ட், ஆல் ஹார்ட்ஸ் ஆர் மியூசிக்ஸ், சம் உட்ஸ் ஆர் மியூசிக்ஸ். கொஞ்சம் உட்டு வந்து வேர்ட்ஸ் ஆர் மேஜிக்கா, கண்டிப்பாக கிடையாது. நோ வேர்ட்ஸ் இஸ் மியூசிக், இவங்க ரெண்டு பேருக்கும் நோன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் தட் எய்தர், கட் ஆஃப், இட்ஸ் அ எய்தர் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 5. இந்த கொஸ்டின் நம்பர் 5, ஸோ டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் தான். இதுக்கப்புறம் ஒரு 30 நாள் குறைஞ்சபட்சம் எல்லா டாப்பிக்கும், ரீசனிங்கில் ஒரு 14 டாபிக் இருக்குது, இந்த 14 குறைஞ்சபட்சம் 2-2 தடவை நம்ம ரிவிஷன் பண்ணிடுவோம், ஓகேவா. கம்ப்ளீட்லி ரிவிஷனுக்கானது வேறு லெவல் உங்களுக்கு அப்ரோச் இருக்கும், ஓகேவா. ஸ்பீடு, நல்ல ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணணும், ஓகேவா. அதுக்கு தான் டைமிங் வச்சு கொண்டு போகிறது. வித்தின் த செகண்ட்ஸில் நீங்கள் எவ்வளோ ஆன்சர் பண்ணுறீங்கிறத நீங்களே குவாலிஃபை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சம் டேஸ் ஆர் ரிவர், சம் டேம்ஸ் ஆர் ரிவர், அண்ட் சம் ரிவர்ஸ் ஆர் கோல்டு, நோ ரிவர் இஸ் சில்வர், கரெக்டா, அண்ட் தென் ஆல் டேம்ஸ் கேன் பி கோல்டு. இப்போ எல்லா டேமுமே எனக்கு கோல்டு ஆகுமா, தாராளமாக உள்ளே போகலாம். சம் கோல்டு வந்து நாட் ஏ சில்வர், கொஞ்சம் கோல்டு இந்த ரிவரோட கலந்துருக்கிற வந்து கோல்டு வந்து சில்வர் ஆகாது. ஸோ போத், கரெக்டா, இட்ஸ் அ போத் இஸ் த ரைட் ஒன்மா. த நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா, கொஸ்டின் நம்பர் 6. ஸோ வித்தின் த டைமில் யார் ஆன்சர் பண்ணுறான்னு பார்த்துடலாம், ஓகேங்களா. 5 கொஸ்டின் போயிடுச்சு, இன்னொரு 30 கொஸ்டின்ஸு யார் டைமிங்கில் ஆன்சர் பண்ணுறா அப்படின்றத பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல வந்து டைமிங்கை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமா, ஆன்சர் பார்க்காம அப்படி பண்ணிடலாமா, இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் சொல்லிட்டே போவா. எஸ், கீர்த்திராஜ் கொஞ்சம் லைவில் இல்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் முன்னாடி லைவில் வாங்கம்மா, கொஞ்சம் லைவில் வாங்க. என்ன பண்ணலாம், டக்கு டக்கு டக்குன்னு 30 செகண்ட்ஸில் அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணிட்டா, அடுத்த 30 செகண்ட்மா.
எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆறுமுகம் அண்ட் சிந்துஜா ரெண்டு பேர் தான் சிக்ஸுக்கு ஆன்சர் பண்ணியிருந்திருக்கீங்க வித்தின் த டைமில். வேறு யாருமே பண்ணல. வித்தின் த டைமில் 30 செகண்டில் ரெண்டு பேர் தான் ஆன்சர் பண்ணுறீங்க. தம்பி இந்த டைம்லாம் இருந்தால் கண்டிப்பாக முடியாதுமா? இந்த டைமிங்கில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக முடியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப டிலேவாக இருக்கீங்க. ஓகேவா? ஆன்சர் பார்த்துட்டே போகலாம். சரி ஓகே, அஞ்சஞ்சு கொஸ்டினாக பார்த்துட்டு போகலாம்ப்பா. அஞ்சஞ்சு கொஸ்டினாக பார்த்துட்டு போகலாம். ஏன்னா டைமிங் போடும்போது தான் உங்களால் அந்த அடுத்தடுத்த கொஸ்டின் மூவ் ஆகும்போது உங்களுக்கு முடியும். ஓகேங்களா? சிந்துஜான் கார்த்திகா ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணிங்க. கொஸ்டின் நம்பர் 7க்கு ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணிக்கிங்க. எஸ் ரெண்டு இல்லை, ஹரிப்ரியா. ஓகேங்களா? ஹரிணி பிரியா, ஆறுமுகம், சூப்பர் பாங்களா. எஸ் கிருஷ்ண பிரசாந்த், தப்பாக இருந்தாலும் பரவாயில்லம்மா சொல்லுங்கள். தப்பாக இருந்தாலும் ட்ரை பண்ணுறீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ ரீசனிங் கிளாஸ் 18th ஸ்டார்ட் பண்ணுறோம். இம்மீடியட்டாக வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யுவர் டைம் இஸ் ஸ்டார்ட். ஸோ டைமிங் வித்தின் த டைமிங்கில் நம்ம போகணுன்றக்காக தான் கொஞ்சம் குயிக்காக போயிட்டுருக்குது. பார்த்து டைமிங்கில் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? டைமிங்கில் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஜீவா எஸ் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கள். அஞ்சஞ்சு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு வரேன் நான். அஞ்சஞ்சு கொஸ்டின் ஆன்சர் சொல்கிறேன். கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 9க்கு 15 செகண்டில் சிந்துஜா அண்ட் கார்த்திகா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 15 செகண்டில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க கொஸ்டின் நம்பர் 9க்கு. எஸ் கீர்த்திராஜ் வந்து 20 செகண்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஆறுமுகம் 20 செகண்ட், ஹரிணி பிரியா 25 செகண்டு. ஓகே, வேறு லெவல்ப்பா, வேறு லெவல். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஸ்பீடு இப்போ தான் ஸ்பீடு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு நம்ம போயிடலாம். இப்போ இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகேவா? இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துடலாம். ஓகேவா? சரி, என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் நம்பர் 6, ஒன்லி எ ஃபியூ. கரெக்டாக நல்லா பாருங்கள், ஒன்லி எ ஃபியூ. சம்மில் தான் வரையணும் கரெக்டா? ஆனால் இந்த மாதிரி ஷேடோ பண்ணி எனக்கு ஆரோ மார்க் போட்டுக்கணும். இந்த பார்ட் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருப்பாங்க, மற்றவங்க வரமாட்டாங்க. இட்ஸ் அ பல் பார், நமக்கு இஸ் எ சோஃபா அண்ட் சார் ஆல் சோஃபா சார் என்னது நமக்கு ஈஸியாக சோப் சார் மார்கோ அண்ட் தென் இஸ் நோ சம் நீம்ஸ் ஆர் மார்கோ சம் நீம்ஸ் ஆர் நாட்யா. நல்லா பாருங்க, சம் நீம்ஸ் வந்து நாட்ய மார்கோ அப்படின்னு எனக்கு கொடுக்குறாங்க கரெக்டா? இது நீம் கரெக்டா? இப்போ என்ன கொடுக்குறாங்க, சம் பபிள்ஸ் நாட்ய மீம். இது வந்து சம் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்கோவில் இருக்கிற பார்ட் வந்து வராது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஒன் கரெக்டா? சம் சோப்ஸ் நாட்ய, சம் சோப் எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, இவங்க கொஞ்சம் இங்கே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ராங் ஒன். ஸோ 6th ஒன் ஒன்லி. ஓகேவா? 6th வாட் இஸ் த ஆன்சர் என்ன சொல்லியிருந்திருக்கீங்க, நெய்தர் சொல்லியிருக்கீங்க, பட் ஒன் இஸ் த ஃபாலோ. ஏன்னா சம் எது இங்கே இருக்காங்கல்ல, இந்த பார்ட் ஆஃப் பகுதி சம்மில் கலந்தான மார்க்கோட கலந்துருக்கே, இந்த பகுதி எங்கே, இங்கே போகாதே, எங்கே போக மாட்டான், நீமுக்கு போக மாட்டான் கரெக்டா? நீமுக்கு போக மாட்டான். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் மூலம் தான் நெய்தர் சொன்னீங்க, போக மாட்டான். இட்ஸ் ரைட் ஆர் ராங், இட்ஸ் ரைட் ஆர் ராங், என்ன வரும்? இட்ஸ் ரைட் ஆர் ராங், என்னப்பா வரும், என்ன வரும்? இட்ஸ் ரைட்டா ராங் ஒன். ஏன்னா சம் மீன்ஸ், நல்லா பாருங்க, அவங்க கொடுத்த ஒன்லி எ ஃபியூ அண்ட் தென் சம் மீன்ஸ், அது எனக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மீன்ஸ் தான் மார்கோ கிடையாதே தவிர, மார்கோ வந்து மீன்ஸ் கிடையாதுன்றதை அவங்க சொல்லலை. சம் நாட்டில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இதுதான். நம்ம பல பேர் தப்பு பண்ண போகிற விஷயம் இதுதான். எஸ்பிஐ பிஓவில் இந்த மாதிரி ஒரு கேள்வி சம் நாட் வச்சு எனக்கு கேட்பாங்க. பிலிமினரில் ஒரு சிலாஜிசமாவது கண்டிப்பாக வந்துடும். இந்த தப்பு பண்ணாதீங்க. சம் மீன்ஸ் ஆர் நாட் மார்கோன்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர, நோ மார்கோ இஸ் நீமோ, இல்லை சம் மார்கோ ஆர் நாட்டிய எனக்கு நீமோ அப்படி எனக்கு தரவே இல்லை. அதனால வந்துட்டு இதை மாற்றி ரிவர்ஸில் எடுத்துடாதீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த ராங் ஒன். ஓகேவா? திஸ் இஸ் ஆல்சோ ராங் ஒன். ஸோ போத் ஆர் வந்து எனக்கு தப்பு. ஓகேங்களா? இட்ஸ் அ நெய்தர் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் ஒன்று அடுத்தது கேள்வி நம்பர் 7, ஆல் ஷிப்ஸ் ஆர் ஜீப்பு, ஆல் ஜீப்ஸ் ஆர் பைக்கு, சம் கார்ஸ் ஆர் பைக்கு. ஓகேவா? இப்போ காரும் பைக்கும் மட்டும் தான் டச் ஆகிருக்கே தவிர, ஜீப்போடையோ இல்லை வந்து ஷிப்போடையோ டச் ஆகலை. சம் ஷிப்ஸ் கேன் பி கார் வரலாமானா, கேன் பி தாராளமாக வரலாம். ஏன்னா ஷிப்புக்கும் காருக்கும் எந்த கான்டாக்டும் இல்லை. ஸோ தாராளமாக வரலாம். ஆல் கார்ஸ் பைக், எல்லா காருமே பைக்கா, கண்டிப்பாக கிடையாது. ஒன் ஒன்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது சம் எக்ஸ் ஆர் ரோலு, சம் ரோல்ஸ் நாட்டிய பரோட்டா கட்டா. நல்லா பாருங்கள், சம் ரோல்ஸ் ஆர் நாட்டிய பரோட்டா அப்படின்னு சொல்லும்போது, இந்த சம் சொல்லும்போது நிறைய பேர் சம் நாட்டில் போடுவீங்க கட்டா.
நான் அப்படி போடக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த பகுதி மட்டும் எனக்கு பரத்தா கிடையாது. ஆல் எக்ஸ், இந்த எல்லா எக்குமே கேன் நவர் பி பரத்தா, பரத்தாக்குள்ளே போகாதுன்னு சொல்ல முடியாது. கேன் நவர் பி, ஏன்னா மேபி எனக்கு என்னது, இந்த பகுதியை தவிர மீதி இருக்கிற பகுதி ரோலோட கலந்துருக்கிறவன் உள்ளே போகலாம்ல, அந்த பகுதி மேபி இங்கே இருக்கலாம்ல. ஸோ என்னது, இட்ஸ் இஸ் த ராங் ஒன். அண்ட் சம் பரத்தாஸ் நாட் ஏ ரோல், சம் இவன் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. ஸோ இஸ் த நெய்தர். எத்தனை பேர் எயிட்டுக்கு நெய்தர் சொல்லியிருக்கீங்க, எயிட்டுக்கு டூ ஒன்லி சொல்லியிருக்கீங்க. நான் அதை தான் சொல்கிறேன், சம் ரோல்ஸ் ஆர் நாட் பரத்தா தான் கொடுத்துருக்காங்க. நாட் ஏ சம் பரதாஸ் நாட் ரோல் எனக்கு தரல, நிறைய பேர் இதுதான் சொல்லியிருக்கீங்க, ஓகேங்களா. இட்ஸ் அ நெய்தர் போத், நான் எனக்கு போத். ஸோ எயிட்டுக்கா, எயிட்டுக்கு வந்து ஒன் ஒன்லி, எப்படிமா வரும், ஆல் எக்ஸ் கேன் நவர் பி, போக மாட்டான்னு சொல்கிறாங்க. கட்டா, இந்த தப்பும் பண்ணாதீங்க, இந்த தப்பு மிகப்பெரிய தப்பு. இவன் மொத்தமாக இங்கே போக மாட்டான்னு சொல்கிறாங்க. இந்த ரோலே போகலாமே, பாதி ரோல் தான் போகாது, இந்த பாதி ரோல் தான் உள்ளே போக மாட்டான், மீதி இந்த பகுதிகள் உள்ளே போகலாமே, உள்ளே அந்த பகுதியில் இருக்கிற இந்த பகுதி எக்கோட கலந்துருக்கிற இந்த பகுதியும் உள்ளே போகலாம், எந்த தப்பும் கிடையாது, ஓகேவா. நம்மளால் கண்டிப்பாக போக மாட்டான்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமே இங்கே இல்லை நம்மக்கிட்ட, ஓகேவா. திஸ் இஸ் த ராங் ஒன், ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது நமக்கு, ஆல் நவுன்ஸ் ஆர் ப்ரொனோன், ஓகேவா. ஆல் நவுன்ஸ் ஆர் ப்ரொனோன் அண்ட் சம் ப்ரொனோன்ஸ் ஆர் வெர்பு, சம் வெர்ப்ஸ் ஆர் டென்ஸு. இப்போது சம் நவுன்ஸ் கேன் பி வெர்பு, கொஞ்சம் நவுன் வந்து எனக்கு எனது வெர்ப் ஆகலாமா, தாராளமாக ஆகலாம். சம் டென்ஸ் பீங் ப்ரொனவுன் இஸ் எ பாசிபிலிட்டி, இஸ் ஆல்சோ த ரைட் ஒன். ஸோ போத் ஆர் ரைட், டென்னுக்கு போத் ஆர் ரைட், ஓகேவா. இந்த மாதிரி ஈஸியஸ்ட் க்வெஸ்சன் வரும்போது நல்லாவே ஆன்சர் பண்ணுறீங்க, கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டால் தப்பு பண்ணுறீங்க. ஒன்லி எ ஃபியூ மூவிஸ் ஆர் ட்ராமா, இது மட்டும்தான் வரும், இந்த பகுதிகள் வராது. ஒன்லி மியூசிக்ஸ் இஸ் அவார்டு, ஒன்லி மியூசிக் இஸ் அவார்டு. அப்போ என்னது, இந்த அவார்டு வந்து மியூசிக்ஸ்குள்ளே எனக்கு போயிடணும். அண்ட் நோ ட்ராமா இஸ் மியூசிக், இந்த சாரிமா மியூசிக் தப்பா அறிஞ்சிட்டேனோ, பிரேம் சரிங்க. இது மூவிஸ், இந்த மூவிஸ்ல இருக்கிறது டிராமா. ஒன்லி எ ஃபியூ இங்க நம்ம வரைஞ்சிட்டோம், இந்த மூவிஸ். அடுத்தது என்னது, ஒன்லி மியூசிக்ஸ் ஆர் அவார்டு, அவார்டு இங்க இருக்கான், மியூசிக்ஸ் இங்க இருக்கான். அண்ட் நோ டிராமா இஸ் டிராமாக்கு மியூசிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. சம் மூவிஸ், கொஞ்சம் மூவிஸ் வந்து மியூசிக் இஸ் எ பாசிபிலிட்டி, தாராளமாக. டென்னுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, டென்த்து குவஸ்டினுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, இட்ஸ் ஏ சம் மூவிஸ் கட்டா, கொஞ்சம் மூவிஸ் வந்து எனக்கு மியூசிக் ஆகலாமானா தாராளமாக ஆகலாம். நோ அவார்டு இஸ் ட்ராமா இஸ் ஆல்சோ ரைட் ஒன், ஏன்னா இந்த அவார்டை யாரோடையுமே நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த ரைட் ஒன், நோ அப்படின்றது எனக்கு சரியான ஒன்று. ஸோ என்னது நமக்கு, இட்ஸ் ஏ டென்னுக்கு எனக்கு போத் ஃபாலோ அப்படின்னு எனக்கு வந்துடும், ஓகேவா. The next one, question number 11, your time is start now. அடுத்த அஞ்சு க்வெஸ்சன்மா, அடுத்த அஞ்சு க்வெஸ்சன் டக்கு டக்கு டக்குன்னு டைமிங் முடிக்க 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 போய்கிட்டே இருப்பேன், ஓகேவா. டைமிங் முடிக்க போயிட்டே இருப்பேன், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, டைம் அப். Question number 12. எனக்கு தெரிஞ்சு சிந்துஜா, ஜீவா, ஆறுமுகம், ஹரிணி பிரியா அண்ட் தென் சோனியா ராஜ் டைமிங்குள்ள ஆன்சர் பண்ணியிருக்காங்க. எஸ், ராஜ் சுதாகர், பரசுராம் கூட பரவாயில்ல, ஓகே. வித் இன் த டைம் கூட கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கிட்டீங்க, பரவாயில்ல. டைம் அப். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 13. ஐபிபிஎஸ் கிளர்க் வந்து தமிழில் இருக்கும், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் மேக்ஸ் எப்படி இருக்குன்னா தமிழில் கேட்பாங்க, ஓகேவா. இங்கிலீஷ் மட்டும், இங்கிலீஷ் பார்ட் அப்படியே இங்கிலீஷில் வரும், ஆப்டி ரீசனிங் வந்து வித் இன் தமிழும் சேர்த்து கேட்பாங்க, ஓகேங்களா. தமிழும் சேர்த்து வந்துடும்.
ஸோ மக்களே கொஞ்சம் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ரெகுலராக லைவ் வந்துடுங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேரும் பண்ணி விட்ருங்க. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணலாம், என்னோடய எஃபெக்டை நான் இன்னும் நிறையா கொடுத்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குவஸ்டின்ஸ், நிறைய புது புது அப்ரோச்சிங் எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நிறைய நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு எனக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் எனர்ஜெட்டிக்காக நான் என்னால் வந்துட்டு என்னுடைய சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேவா? அதனால் உங்களுடைய சப்போர்ட்டை கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. என்னுடைய எஃபெக்டை உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக காலைல 9 மணி லைவ் செஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 15 கொஸ்டினை நம்ம பார்த்துலாம். 11-15 வரைக்கும் ஆல் த மேரி கோல்ஸ் ஆர் ஜாஸ்மின்ஸ், ஆல் த ஜாஸ்மின்ஸ் ஆர் டைரிஸ், அண்ட் நோ மேரி கோல்ட் இஸ் துளிப். கடா ஆல் ஜாஸ்மின் இஸ் மேரி கோல்ட். எல்லா ஜாஸ்மின்மே மேரி கோல்டா? கண்டிப்பாக கிடையாது. ஆல் துலிப்ஸ் இஸ் டைரி இஸ் எ பாசிபிலிட்டி. போகலாமா? தாராளமாக போகலாம். ஸோ 11 2 ஒன்லி. த நெக்ஸ்ட் ஒன் க்வெஸ்சன் நம்பர் 12. ஒன்லி எ ஃபியூ கட்டா கிட்டார் ஆர் வயலின், ஒன்லி எ ஃபியூமா. ஆல் வயலின்ஸ் ஆர் மியூசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ வயலின் இஸ் சவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் மியூசிக்ஸ், இந்த எல்லா மியூசிக்ஸுமே இஸ் எ கிட்டார் இஸ் எ கிட்டாருக்குள்ளே போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போக முடியாது. ஏன் அப்படின்னா உள்ள வயலின் இருக்காங்க. கட்டா வயலின் இருக்காங்க, ரைட்டா? வயலின் இருக்காங்க, அதனால போக முடியாது, ரைட்டா? க்வெஸ்சன் நம்பர் 12 என்ன சொல்லியிருக்கீங்க? 2 ஒன்லி. ஆ கரெக்டு. ஓகேவா? சூப்பர். 2 ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேருக்கு மேலேயே 2 ஒன்லி சொல்லிக்கிங்க. இட்ஸ் ரைட் ஒன்னா? தப்பு. என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஒன்லி எ ஃபியூ கிட்டார்ஸ் ஆர் வயலின் தான் கொடுத்துருக்காங்களே தவிர சம் வயலின்ஸ் ஆர் ஒன்லி எ ஃபியூ வயலின்ஸ் ஆர் கிட்டார்னு எனக்கு தரல. இப்போ இந்த கிட்டார் அப்படின்றது எங்க இருக்கு நமக்கு? கிட்டாருக்குள்ள மியூசிக்ஸ் போக முடியுமா? மியூசிக் போகும்போது வயலின் சேர்ந்து வருவான், இவன் தாராளமா இங்க உள்ள போகலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பார்ட் ஆஃப் பகுதி தான் இங்க வர முடியாது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஒன். ஆல் மியூசிக்ஸ் கிட்டார் இஸ் எ பாசிபிலிட்டியான்னு கேட்டால் ரைட்டுன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அண்ட் சம் மியூசிக்ஸ் இஸ் சவுண்ட். கொஞ்சம் மியூசிக் வந்து சவுண்டான்னு கேட்டால் அது தப்பு. ஏன்னா இங்கே மியூசிக் சவுண்டுக்கு டச்சே இல்லை, அதனால தப்பு. ஸோ ஒன் ஒன்லி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அடுத்தது சம் கோல்ஸ் ஆர் பேங்கிள், ஆல் த பேங்கிள்ஸ் ஆர் ஆங்கிள். கட்டா ஆல் த சில்வர்ஸ் ஆர் கோல்டு. இப்போ சில்வர் உள்ளே போயிடுவான். ஆல் கோல்டு இஸ் எ சில்வர் இஸ் எ பாசிபிலிட்டி. தாராளமாக சில்வர் ஆக முடியும். சம் சில்வர் இஸ் ஆங்கிள் இஸ் எ பாசிபிலிட்டி. தாராளமாக ஆக முடியும். ஸோ 4-13 போத் ஃபாலோ. த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது சம் பிளாக் இஸ் க்ரீன், ஒன்லி எ ஃபியூ க்ரீன்ஸ் ஆர் கலர். அப்போ மீதி இருக்க பகுதியெலாம் வரமாட்டான். ஆல் கலர்ஸ் ஆர் பர்பிள். ஆல் பிளாக் இஸ் பர்பிள் கண்டிப்பாக கிடையாது. சம் பர்பிள்ஸ் இஸ் நாட் எ பிளாக். கொஞ்சம் பர்பிள் வந்து பிளாக் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்பு. இப்போ இதை நம்ம வந்து எய்தரில் சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு சப்ஜெக்ட் ப்ரிடிகேட்டோட பிளேஸ் வந்து மாறிடுச்சு. சப்ஜெக்ட் ப்ரிடிகேட்டோட பிளேஸ் மாறிடுச்சுன்னா எய்தர் சொல்லக்கூடாது. எல்லாருமே எய்தர் சொல்லியிருக்கீங்க. ஆல் மற்றும் சம் நாட்டோட ரூலை மறந்துட்டீங்க. சப்ஜெக்ட் இஸ் ஏ சப்ஜெக்டாகவே எனக்கு இருக்கணும், ப்ரிடிகேட் இஸ் ஏ ப்ரிடிகேட்டாகவே இருக்கணும். சப்ஜெக்ட் ப்ரிடிகேட்டுங்கிற வார்த்தைகளை மறந்துட்டீங்களா? இட்ஸ் நாட் ஏ எய்தர், இட்ஸ் ஏ நெய்தர். ஓகேவா? இட்ஸ் ஏ நெய்தர். ஓகேவா? அப்படி தான் வருமே தவிர வராது. ஓகேவா? ஸோ இட்ஸ் ஏ 15th. சம் ஆரஞ்சஸ் ஆர் ப்ரௌன், சம் ஆரஞ்சஸ் ஆர் எல்லோ. சம் நோ பர்பிள் இஸ் எல்லோ. சம் பர்பிள்ஸ் ஆர் ப்ரௌன். சம் பர்பிள்ஸ் ஆர் ப்ரௌன். ப்ரௌன் வருமா? கண்டிப்பாக கிடையாது. சம் ஆரஞ்சஸ் ஆர் பர்பிள். ஆரஞ்சும் பர்பிளும் தான், வராது. சம் எல்லோஸ் ஆர் ப்ரௌன். கொஞ்சம் எல்லோ வந்து ப்ரௌனா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ நெய்தர். ஓகேவா? த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 16 போயிடலாம். ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 16 போயிடலாம். ஸோ ஒன்ஸ் அகைன்
ஞாபகப்படுத்துகிறேன், டிஎன் மெகா பேக் பை பண்ணீங்க அப்படின்னா Y24N கூப்பன் கோட பயன்படுத்தி பை பண்ணீங்கன்னா எல்லா வீடியோ கிளாஸஸையும் எல்லா டெஸ்ட் சீரீஸையும் நீங்க நல்லா பயன்படுத்த முடியும். வித்தின் தட் என்னது நம்மளுடைய ஐபிபிஎஸோட டெஸ்ட் சீரீஸும் உள்ள ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா, ஐபிபிஎஸோட கிளரிக்கல் அந்த 12 டெஸ்ட் சீரீஸும் உள்ள அவைலபிள் இருக்கு. ஸோ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன் க்வெஸ்சன் நம்பர் 16 இஸ் டைம் ஸ்டார்ட் நவ். 30 செகண்ட் தான் ஈச் கொஸ்டினுக்கு, 30 செகண்ட் கொஞ்சம் குயிக்காக போயிடலாம். ஓகேவா, இப்பயே வந்து நமக்கு இந்த 20 நிமிஷம் தான் இருக்கு. 20 நிமிஷத்தில் அதிகபட்சம் போனால் நம்மளால 40 கேள்வி தான் பார்க்க முடியும். அதில் நான் ஆன்சர் வேற பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அப்படிங்கும் போது 20 கொஸ்டின் தான் பார்க்க முடியும். ஸோ கரெக்டாக இன்னும் 20 கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு, கொஞ்சம் குயிக்காக போயிடலாம். ஓகேவா, டைம் அப். ஸோ டைம் அப் அப்படின்னா அந்த கொஸ்டினை விட்டுணும். ஓகேவா, அதுதான் டைமிங், அதுதான் ப்ராக்டிஸுங்கிறது. ஓகேவா, அந்த டைமிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது அதுதான். ஓகேவா, டைமிங் முடிஞ்சு அப்படின்னா டக்குன்னு பேனா வச்சுட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சிடணும். பழைய கொஸ்டினே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா, டைம் அப். த்ரீ டூ ஒன் ஜீரோ, டைம் அப். Okay, time up. சரி, ஒன்று பண்ணலாம். ஓகேவா, ஒன்று பண்ணலாம். இந்த 20 கொஸ்டினோட இன்றைக்கி லைவாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சிலாஜிசத்தோட ஒரு சில பேசிக்ஸை மட்டும் இன்னையோட நான் முடிச்சிடுறேன். ஓகேவா, நாளைக்கு ஒன்லி எஃப்யூ தான் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். எல்லா கேள்வியுமே ஒன்லி எஃப்யூவை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னும் இந்த ஒன்லி எஃப்யூவில் இருக்கிற அந்த பேசிக் கான்செப்டை நிறைய பேர் புரிஞ்சுக்கல. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த 20 கொஸ்டினோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்தது இந்த ஒன்லி எஃப்யூவோட பேசிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இன்னொரு 15 கொஸ்டின் இருக்குது. இந்த 15 கொஸ்டினை நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஏன்னா இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்து அவ்வளோ கரெக்டாக எனக்கு என்னமோ தோணலை. ஏன்னா தப்பு பண்ணுறும்போது நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் நல்லா பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாக நம்மளால் கொடுக்க முடியும், அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ நாளைக்கு ஒன்லி எஃப்யூ தான் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நாளைக்கு இந்த தப்பு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி இதோட பேசிக் கான்செப்ட் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப நாளாச்சு இல்லை, மறந்துருப்பீங்க. சரி, ஓகே, ஓகேங்களா? எஸ் ஓகேங்களா? ஓகே, பேசிக்கில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அதை ஒன் செகண்ட் நான் வந்து ரிப்பீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த 16வது கொஸ்டின்லேருந்து ஆன்சர் பார்த்துடலாம். ஆல் ஏர்ஸ் ஆர் ஹார்ட்மா, ஆல் ஏர்ஸ் ஆர் ஹார்ட், சம் கோல்ஸ் ஆர் ஏர். சரி, ஓகே. ஆல் வேர்ஸ் ஆர் ஹார்ட், ஆல் அப்படின்னு வருதா? இப்போ எங்கே போகணும்? ஹார்ட்டுக்குள்ளே போகணும். ஆனால் யாரோடையுமே கூலோடையுமே டச் ஆகாமல் வரையணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். கரெக்டா? இப்போது ஆல் யார்ஸ் ஆர் நமக்கு இட்ஸ் ஏ ஹார்ட் அப்படின்னு வரைஞ்சிட்டோம். சம் கோல்ஸ் ஆர் யார்னு வரும்போது யாரோட டச் பண்ணி நம்ம வரைகிறோம். கரெக்டா? யாரோட டச் பண்ணி நம்ம கோல்டை வரையணும். ஆல் அப்படின்னு வரும்போது, ஓகேவா, ரீசர்ஸ் அப்படின்னு வரும்போது ஹார்ட்டுக்குள்ளே வரணும். ஆனால் கோல்டோடையோ யாரோடையோ டச் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போது சம் அப்படின்னு வரும்போது இங்கே நல்லா பாருங்கள், என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. இது நெகட்டிவ் கன்க்ளூஷன், கண்ணை மூடிட்டு தப்புன்னு நம்ம சொல்லிடலாம். சம் ஹார்ட்ஸ் ஆர் கோல்டு, கொஞ்சம் ஹார்ட் வந்து எனக்கு கோல்டான்னு கேட்டால் இட்ஸ் அ ரைட் ஒன். இந்த இடத்துல எனக்கு இந்த கான்டாக்டில் எனக்கு இருக்காங்க.
ஆல் அப்படின்னு வரும்போது என்னது இட்ஸ் கோல்டா கண்டிப்பாக கிடையாது. ஸோ டூ ஒன்லி அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்லணும். இப்போ டூ ஒன்லி வருது, ஆனால் என்ன செக் பண்ணணும், எய்தர் செக் பண்ணணும், ஏன்னா இதுவுமே தப்பு இதுவும் தப்பு. அப்போ என்ன வந்துடும், இது சம் நாட்டு இது ஆள், இந்த சப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவே இருக்கு, ப்ரிடிகேட் ப்ரிடிகேட்டாகவே இருக்கு. அப்போ என்னது இட்ஸ் எய்தர். அப்போ ஒன்லி டூ அண்ட் எய்தர் ஒன் ஆர் த்ரீ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா, ஒன் ஆர் த்ரீ அப்படின்னு நம்ம சொல்லணும். த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது, சம் ப்ளூஸ் ஆர் பிளாக்கு, சம் பிளாக்ஸ் ஆர் ரெட்டு, நோ க்ரீன் இஸ் பிளாக்கு. இங்கே இருக்கு பிளாக்கு கரெக்டா. இப்போ என்ன ஆகும் நமக்கு, சம் ரெட்ஸ் ஆர் ப்ளூ, கொஞ்சம் ரெட் வந்து ப்ளூவா, கண்டிப்பாக கிடையாது. சம் ப்ளூஸ் ஆர் நாட் க்ரீன், கொஞ்சம் ப்ளூ வந்து நாட் ஏ க்ரீன் சொல்கிறது கரெக்ட், ஏன்னா பிளாக்கோட கான்டாக்டில் இருக்கிற ப்ளூ வந்து எனக்கு க்ரீனுக்கு வரமாட்டான், அதனால சம் ப்ளூஸ் ஆர் நாட் க்ரீன் சொல்லலாம். சம் ரெட்ஸ் ஆர் நாட் க்ரீன் அதுவும் நம்ம சொல்லலாம். ஸோ டூ அண்ட் த்ரீ இஸ் த ரைட் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். த நெக்ஸ்ட் ஒன், ஒன்லி அ ஃபியூ ஹாலிடேஸ் ஆர் ஆசம்ஸ் கரெக்டா. இட்ஸ் ஒன்லி அ ஃபியூ ஹாலிடேஸ் ஆர் நமக்கு ஒன்லி அ ஃபியூ மட்டும்தான், மீதி இருக்கவே வரமாட்டான். சம் அமேசிங்ஸ் ஆர் அமேசிங் கரெக்டா. இட்ஸ் அமேசம்ஸ் ஆர் அமேசிங் கரெக்டா. ஆசம்ஸ் ஆர் அமேசிங் அண்ட் தென் No awesome or that lazy கரெக்டா. இது நமக்கு அமேசிங் கரெக்டா. இப்போ நமக்கு ஆல் ஆசம்ஸ் ஆர் கேன் பி ஹாலிடே, ஹாலிடே ஆகுமா ஆல் அப்படின்னு கேட்கும்போது தாராளமாக கேன் வரலாமா, தாராளமாக வரலாம். சம் ஹாலிடே, கொஞ்சம் ஹாலிடே வந்து லேசியா, கண்டிப்பாக கிடையாது. ஆல் அமேசிங்ஸ் கேன் நெவர் பி லேசி, இவங்க மொத்தமும் லேசிக்குள்ளே போகாது. ஆமாம் போக மாட்டான், ஏன்னா இந்த அமேசம் இந்த பார்ட்ல எனக்கு கனெக்ட் ஆயிருக்காங்க, இவன் இங்கே உள்ள வர முடியாது இல்லை, அப்போ அது வராது அப்படின்றது ரைட்டு. ஸோ ஒன் அண்ட் த்ரீ இஸ் ரைட் ஒன். குவஸ்டின் நம்பர் எயிட்டீனுக்கு ஒன் அண்ட் த்ரீ இஸ் ரைட் ஒன். ஓகேவா, எஸ் சிந்துஜா சூப்பர்ப்பா. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன் எடுத்து ஹரிணி பிரியா, அந்த இதில் த்ரீ மட்டும் சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி மேங்கோஸ் ஆர் ஆரஞ்ச், அப்படின்னா என்னது, உள்ள ஆரஞ்சு வந்து வெளியே மேங்கோ வரணும், இந்த ஆரஞ்சை யாரோடையுமே கான்டாக்ட் பண்ணக்கூடாது. சம் மேங்கோஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் ஓகே. சம் ஆல் ஆப்பிள்ஸ் கரெக்டா, ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள் உள்ளே போயிடணும். சம் ஆப்பிள்ஸ் ஆர் மேங்கோ, கொஞ்சம் ஆப்பிள் வந்து மேங்கோ ஆகுமா, ஆகும், ஆனால் இங்கே எனக்கு டெஃபினட்டாக கேட்கும்போது தப்பு. சம் ஆரஞ்சஸ் இந்த ஆரஞ்சஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, பாசிபிலிட்டி இட்ஸ் ராங் ஒன், ஏன்னா ஆரஞ்சை யாரோடையுமே கான்டாக்ட் பண்ணக்கூடாது, ஒன்லி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறதுனால. ஆல் மேங்கோஸ் ஆர் ஆப்பிள், ஆல் த மேங்கோஸ் ஆப்பிளா அப்படின்னு கேட்டால் இல்லை கரெக்டா. இங்கே ஆளு இங்கே சம் எய்தர் சொல்ல முடியாது. ஸோ நன் கரெக்டா, நன் இஸ் த ரைட் ஒன். த நெக்ஸ்ட் ஒன் குவஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி, சம் ஃபோன்ஸ் ஆர் லேப்டாப், சம் ஃபோன்ஸ் ஆர் லேப்டாப், சம் லேப்டாப்ஸ் ஆர் ஐபேட், நோ ஐபேட் இஸ் ஐஃபோன் கரெக்டா. அண்ட் தென் நோ லேப்டாப் இஸ் ஐஃபோன், லேப்டாப்புக்கும் ஐஃபோனுக்கும் நோவா, கண்டிப்பாக கிடையாது. சம் இருக்கலாம் ஓகேவா, சம் லேப்டாப்ஸ் ஆர் ஐஃபோன், சம் லேப்டாப்ஸ் ஆர் ஐஃபோனா, கண்டிப்பாக கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் எய்தர். இது சம் லேப்டாப்ஸ் ஆர் ஃபோன், சம் லேப்டாப்ஸ் ஆர் ஃபோனா, சம் ஃபோன்ஸ் ஆர் லேப்டாப், சம் லேப்டாப்ஸ் ஆர் ஃபோன், திஸ் இஸ் த ரைட் ஒன். அப்போ என்ன வந்துடும், ஒன்லி த்ரீ அண்ட் எய்தர் ஒன் ஆர் டூ அப்படின்னு சொல்லலாமா. எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க குவஸ்டின் நம்பர் டுவெண்ட்டிக்கு, ஆ ஒன் டூ எய்தர் த்ரீயா, ஓகே சூப்பர் சோனியா ராஜ், ஓகே பரவாயில்ல ஓகேவா. ஹரிணி பிரியா, ஓ சம் ஆப்பிள் சார் ஃப்ரூட், ஆனால் ஆல் ஆப்பிள் சார் ஃப்ரூட்னு உள்ளே கொண்டு போய் போட்டேன்ப்பா, வெரி சாரி, வெரி சாரி, தேங்க்யூ ஸோ மச். சரிங்களா ஹரிணி பிரியா, இந்த இடத்துல வந்து சம்மில் போகணும் நான், சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், அப்போது சம் ஆப்பிள்ஸ் ஆர் மேங்கோவா, ஆப்பிள் மேங்கோ சம்மந்தம் இல்லை. சம் ஆரஞ்சஸ் ஆர் ஆப்பிளா, சம் ஆரஞ்சஸ் ஆர் ஆப்பிள், ஆரஞ்சை யாரோடையும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இஸ் ரைட் ராங் ஒன். ஆல் மேங்கோஸ் ஆர் ஆப்பிளா, அதுவும் கிடையாது. ஸோ அப்போயும் நமக்கு ரைட்டு தான் ஓகேவா. சரி ஓகே, குவஸ்டின் நம்பர் நைன்டீனில் ஹரிணி பிரியா, தேங்க்யூ ஸோ மச் பாக்கிங்களா. சரி ஓகே, ஸோ இப்போ இந்த பேசிக்ஸை சொல்லிடுறேம்மா. ஒன்லி எ ஃபியூ ஏஸ் ஆர் பி, இந்த ஏ வந்து ஸ்மாலில் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஒன்லி எ ஃபியூ ஏஸ் ஆர் பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஏங்கிற பகுதி, இதில் இருக்கிற ஒரு சில பகுதி மட்டும்தான் பி ஓகேவா.
ஒரு சில பகுதி இந்த ஷேடோ பண்றேன் பாருங்க இந்த பார்ட் ஆஃப் ஏ மட்டும்தான் எங்க போகும் பி குள்ள போகுமாமா மிச்ச இருக்கிறவன் எல்லாம் யாரு இந்த பச்சை கலர்ல ஷேடோ பண்றேன் இந்த பச்சை கலர்ல ஷேடோ பண்ணல இவெல்லாம் எங்க போக மாட்டான் அப்படினா இந்த பி குள்ள போக மாட்டான் ஓகேவா பி குள்ள போக மாட்டான் சரி அப்போ இந்த பி இருக்கிற மொத்த பகுதிகளும் ஏ குள்ள வரலாமா சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்த Black கலர்ல இந்த ரவுண்ட் பண்றேன் பி ஏ சுத்தி நான் Black கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இவங்கெல்லாம் வந்து ஏ குள்ள வரலாமானா தாராளமா வரலாம் தாராளமாக வரலாம் ஓகேவா எங்க ஏ குள்ள வரலாம் அப்படிந்து எப்படி சார் அது சாத்தியம் எப்படி அது இப்போ சம் ஏஸ் ஆர் நாட் பி அப்படினா எனக்கு கரெக்ட் சம் பீஸ் ஆர் நாட் ஏ அப்படினா அது தப்பு ஏன் அப்படினா இப்போ இது வந்து இப்ப நம்ம லாக் டவுன் பீரியட்ல இருக்கமா ஓகேவா இது வந்து நம்மளுடைய சென்னை டிஸ்ட்ரிக்ட் பா சென்னை டிஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாதா சரி நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னு வெச்சுக்கலாம் ஏனா கோயம்புத்தூர் அப்படினா கொஞ்சம் ஈஸியா இருக்கு நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ஓகேவா இப்போ நமக்கு இது கோயம்புத்தூர் இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இது நமக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு சில பகுதி மட்டும் ஒரு சில பகுதி மட்டும் திருப்பூருக்குள்ள போகலாம் திருப்பூரோட போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த பகுதியை சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லும்போது அதோட டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங்கில் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பொள்ளாச்சி நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் பொள்ளாச்சியில் இருக்கிறவன் மட்டும் கரெக்டாக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பொள்ளாச்சியில் இருக்கிறவன் மட்டும் திருப்பூருக்கு போயிட்டு வந்துக்கலாம் ஓகேவா அப்போ என்னது சம் பார்ட் ஆஃப் த கோயம்புத்தூர் வில் கோ டு திருப்பூர் கரெக்டாக இப்போ திருப்பூர்ல இருக்கிறவன்லாம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ள வரலாமே அதுதான் கேள்வி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ள வரலாமா தாராளமா வரலாம் இந்த மொத்த திருப்பூர்ல இருக்கிற மொத்த பயணம் எங்க பொள்ளாச்சிக்கு வரலாம் பொள்ளாச்சி எங்க இருக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு இருக்கு ஸோ புரியுதா ஸோ இந்த பகுதி அதுக்குள்ள மொத்தமாக எனக்கு வரலாம் அப்போ கொஞ்சம் ஏ வந்து பிக்கு போக மாட்டான் எங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து திருப்பூருக்கு போக மாட்டாங்க ஆமா இந்த எதை தாண்டி நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிறவன் தவிர மீது யாரையுமே வந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் திருப்பூரில் இருக்கிற எவனும் பொள்ளாச்சிக்கு வரமாட்டான் வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த கண்டிஷனும் கிடையாது இப்போ புரியுதா அந்த சம் ஏ நாட் பி சம் பி நாட் ஏங்கிறதுக்கான இன்டர்சேஞ்ச் என்ன அந்த இடத்துல மிஸ்டேக்ன்ட்டு நம்ம பண்ணுற தப்பு ஓகேவா ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எ ஃபியூ ஏஸ் ஆர் பி நல்லா பார்த்துக்கோங்க இதை இங்கே கொடுத்துட்றோம் only a few கட்டா இப்போ அதே மாதிரி சம் சீஸ் ஓகேவா சம் சி கொஞ்சம் சி வந்து எங்க வரமாட்டான் அப்படின்னா பிக்கு வரமாட்டான் ஆரோ மார்க் இப்படி இருக்கு சம் சீஸ் ஆர் நாட் பி அப்போ சம் சீஸ் ஆர் நாட் பி அப்படின்னா ரைட்டு சம் பீஸ் ஆர் நாட் சி அப்படின்னா தப்பு ஏன்னா சீல இருக்கிற ஒரு சில பேர் தான் பிக்கு போக மாட்டான்றத எனக்கு சொல்லியிருக்கானே தவிர பியில் இருக்கிறவனை பற்றி எனக்கு பேசவே இல்லை கட்டா பியில் இருக்கிற கேண்டிடேட்டை பற்றி எனக்கு பேசவே கிடையாது கட்டா பேங்கிங் எக்ஸாம் எழுதுகிற யாரும் எஸ்எஸ்சி எழுத மாட்டான் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுகிற யாரும் பேங்கிங் எழுத மாட்டான்றதை என்கிட்ட சொல்லலை புரியுதா பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுற எந்த ஒரு கேண்டிடேட்டும் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத மாட்டான் ஆனால் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவன் பேங்கிங்கை வந்து எழுதிட்டு போனான் தப்பு கேட்டால் தம்பி நான் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன் நான் ஏதோ டைம் பாஸுக்கு வந்து பேங்கிங் எழுதுறேன் அப்படின்னு அவனால் சொல்ல முடியும் கேட்டா ஆனால் பேங்கிங்கை ஃபுல் ஃப்ளெஜாக ப்ரிப்பேர் பண்ணுறவன் நான் எஸ்எஸ்சிலாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது வேற கேட்டா இது ரெண்டுக்குமான அர்த்தம் என்பது வேற அதனால் இந்த இடத்துலையும் அந்த தப்பை நம்ம அடிக்கடி பண்ணுறோம் சம் சீஸ் ஆர் நாட் கொஞ்சம் சி வந்து பி கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்னது சம் சீஸ் ஆர் நாட் பிங்கிறது சரி ஆனால் சம் பீஸ் ஆர் நாட் சி அப்படின்னு சொன்னால் அது தப்பு ஓகேவா ஸோ இது வரைக்கும் இந்த பேசிக் ஒன்று ரெண்டு பார்த்ததில் ஏதாவது இன்னும் புரியல சார் இந்த லைன் எனக்கு புரியலை அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ சொல்லிவிடுங்க ஏன்னா இந்த பேசிக்ஸ் பார்க்கும்போது கிளியராக பார்த்தலாம் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா இந்த ஒன்லி ஒன்லி எஃப் யூ பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் இன்னொரு ஒரு இதை ஞாபகப்படுத்திக்கிறேன் உங்களுக்கு
இன்னொன்று ஞாபகப்படுத்திடுறேன், கண்டிப்பாக எஸ்பிஐயில் எனக்கு 5 சிலாஜிசம் வரப்போகுது. அதில் அட்லீஸ்ட் 4வது ஒன்லிய ஃபியூவை பயன்படுத்துவாங்க, அட்லீஸ்ட் 1வது ஒன்லியை பயன்படுத்தி எனக்கு வரும். ஐபிபிஎஸ் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5 சிலாஜிசம் கேட்க போகிறாங்க, 3 சிலாஜிசமாவது எனக்கு ஒன்லிய ஃபியூ பயன்படுத்துவாங்க, 2 சிலாஜிசம் நார்மலாக கூட எனக்கு இருக்கலாம், அது கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அட்லீஸ்ட் அப்படின்ற வார்த்தை ஓகேவா, அட்லீஸ்ட்ங்கிற வார்த்தை. சார் ரயில்வே ரீசனிங் கிளாஸ் டைமிங் ஈவினிங்ப்பா ஜீவா, ஈவினிங் 7:15 டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா கொஞ்சம் நாளாகவே மக்கள் வந்து ஈவினிங் ரயில்வே எக்ஸாமுக்கு கொஞ்சம் கொண்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதனால தான் வேறு வழி இல்லாமல் ஈவினிங் டைம் நான் மாற்றிருக்கேன் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இதில் ஒன்லி எஃப் யூ இப்போ ரொம்ப கிளியராக ஆயிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஒன்லி எஃப் யூ பேஸ் பண்ணி வரப்போகிற சிலாஜிசம் கான்செப்டை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு வரும் ஓகேவா. நாளைக்கு கொஞ்சம் அதிகப்படியான கொஸ்டின்ஸை நான் கண்டிப்பாக போவோம். இன்றைக்கி நம்ம 20 கேள்வி தான் பார்த்தோம், பட் நாளைக்கு கண்டிப்பாக 35 கேள்வி இல்லாமல், குறைவாக இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துருவோம். நான் குறைஞ்சபட்சம் 35 கேள்வி, கேவலமாக போனால் கூட ஒரு 35 கேள்வி, மேக்ஸிமம் ஒரு 50 கேள்வி, அது நீங்கள் பண்ண போகிற ஸ்பீடை பொறுத்து. 35லேருந்து 50ங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50 ஒன்லி எஃப் யூ கேள்வியை கலெக்ட் பண்ணி நாளைக்கு என்ன பண்ணிடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணி கொடுத்துறேன். அப்போ இன்றைக்கி ஒரு 35 கேள்வி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், இதில் 20 கேள்வி போக மீதி 15 எடுத்தால் கூட நாளைக்கு ஒரு 50 வச்சா கூட 50+20 மொத்தம் 70 கேள்வி உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கேள்வி வந்துடும். 70 கேள்வி உங்களுக்கு கன்ஃபார்ம். இது போக இந்த 70 போக வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் வேணும் அப்படின்னா aruen.prasathh ஓகேவா @ada247.com அப்படின்றது என்னோட இமெயில் ஐடி ஓகேவா. என்னோட இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணி எனக்கு கேளுங்க. மோஸ்ட்லி பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே கூட டெலகிராமில் காண்டாக்டில் இருப்பீங்க. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். என்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுறேன் ஓகேங்களா. அண்ட் வெற்றி ரீசனிங் ஆல் த ரீசனிங் பேசிக்ஸ் இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்கும்ப்பா ஓகேவா. ராஜா சுதாகர் ஜாயின் பண்ணிட்டீங்களா வெற்றி ரீசனிங்ல? வெற்றி ரீசனிங் வித் இன் த பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ல, அதனால தான் வந்து நீங்கள் ஸ்டெடி பிளானில் செக் பண்ணிங்கனாவே தெரியும் உங்களுக்கு. முதல்ல பேசிக்ஸ் லெவல்ஸ் ஆஃப் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கடைசி ஒரு 15-20 செஷன் வந்து 20 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் லெவல் அப்படின்னு நான் சொல்லி மென்ஷனே பண்ணியிருப்பேன். ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸ்னே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது கம்ப்ளீட்லி உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் மெயின்ஸ் லெவலை கிராக் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதில் இருக்கும் ஓகேவா. ஸோ பேசிக்கில் ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் இருக்கும். ஸோ ஓகேங்களா. ராஜ் சுகர் ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட இமெயில் ஐடி கனெக்ட் பண்ணுங்கள். Y249 அப்படின்ற கூப்பன் கூட பயன்படுத்தி இம்மீடியட்டாக வெற்றி பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கே ஓகேங்களா. எஸ் ஓகேங்களா, எஸ் நாட் எட் சார் ஓகேங்களா. ஸோ வேணும் அப்படின்னா Y249 கூப்பன் கூட பயன்படுத்தி இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸஸில் ஓகேங்களா. கிளாஸ் வேகமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ப்பா ஓகேங்களா. ஸோ அந்த மீதி இருக்கிற கேள்விகளை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பேசிக்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரோச்சுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம மிச்சத்தை பார்த்துக்கலாம்ப்பா ஓகே மக்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் இதோட கிளம்பிக்கிறேன். அண்ட் நம்மளுடைய ADA247 வெப்சைட்லையும் சரி அண்டு ஆப்லையும் சரி, மொபைல் ஆப்லையும் சரி, உங்களுக்கு இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் தமிழில் வருதுமா, கம்ப்ளீட்லி பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் தமிழில் வருது. ஸோ வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வெற்றி உங்களுடைய கண்டிப்பாக ஸ்மார்ட் அப்ரோச் வித் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் முக்கியமான அந்த வெற்றி பேட்ச் கொண்டு போகிறது ஓகேங்களா. ஸ்மார்ட் அப்ரோச் வித் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் தமிழில் டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளாக இருக்குது ஓகேவா. அண்ட் அதே மாதிரி ஐபிபிஎஸ்க்கான கிளாஸஸ் நம்ம 18th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வேணும் அப்படின்னா இம்மீடியட்டாக கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி எல்லா வீடியோ கிளாஸுமே அவைலபிள் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தணும்னா TN மெகாபேக் Y249 கூப்பன் கூட பயன்படுத்தி TN மெகாபேக்கை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் Y249 பயன்படுத்தும் போது 82% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. மினிமம் 82% கன்ஃபார்ம் ஓகேவா. 77+5 இது வந்து உங்களுக்கு இந்த கூப்பன் கோடுக்கு கிடைக்கும். மினிமம் 82% உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆஃபர் இருக்கும் ஓகேங்களா. RPF கேட்டிருக்குதா? புரியலையப்பா. ராம் தனுஷ் எதை பற்றி பேசுகிறீங்க ஓகேவா. ஸோ இதனுடைய இமெயில் ஐடிமா என்னையே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.
ராம் பிரசாத் ஓகேங்களா. ஸோ எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய இமெயில் ஐடியில் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கம்மா, ஏன்னா டைம் லைவ் டைம் முடிஞ்சு போச்சு, அடுத்து பூபாய் சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அதனால் லைவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஏதாவது காண்டாக்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.